முதல் பெரிய புராணத்திலிருந்து சொற்பொழிகள் நடைபெற இருக்கின்றது. இன்று சோமசுந்தரன் கோவிலில் இன்று சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடேசரக தேவார பாராயண பன்னிசை குழுவினை தேவாரப்பாடல் நடைபெறும். அவருடைய வருகை வருகிறது வரவழைத்து நிகழ்ச்சியை நடத்த கேட்டுக்கொள்கின்றோம். இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்கள் அவருடைய திருவடிகளுக்கு எங்கள் அன்பை காணிக்கையாக செலுத்தி நாங்கள் எங்கள் இசைப்பயணத்தை துவங்க இருக்கிறோம். கூடிய போன் கொடுத்த புகழிய போன் கடல் போற்றி பாடி இசை கண்ணிறப்பு அனைத்து பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மன சந்தர்ப்பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி பிடிய தன்மூறு பொம்மை கொழமிகு கரிய தேவடி கொடு தனி வழிபடும் பாடியருடைய தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடார். இது சீகாழி பகுதியில் சீகாழி என்னும் திருக்கோயிலில் பாடப்பெற்றது. சோழ நாட்டில் காவிரி வடக்கரையில் அமைந்துள்ள 14வது தலமாகும். பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி போன்ற 12 பெயர்களை உடையது. பேரூழி காலத்தில் அழியாத இத்தலத்தை கண்டு இதுவே மூலம் என்று எண்ணி இறைவன் தோணியில் அம்மையப்பராக இருந்து காட்சி வழங்கும் இடம். இங்கே குரு லிங்க சங்கமமாகிய 3 திருமேனியும் வழிபடலாம். குருமூர்த்தமாக தோணியப்பரையும் லிங்கமூர்த்தமாக பிரம்மபுரீஸ்வரரையும் சங்கமமூர்த்தமாக சத்தியநாதரையும் இங்கு வழிபடலாம். இதுவே திருஞான சம்பந்த பெருமான் அவதாரஸ்தலம். தோடுடைய செவியன் மறைசூடி Yeah.
அருகே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருநாசம்மந்தர் திருமுனைப்பால் உண்ட மறுநாள் இத்தலத்துக்கு அவர் தந்தையார் தோளிலே வந்து 3 வயது அப்போது அவருக்கு. அவர் தந்தையார் தோளின் மேல் வந்து இத்தலத்துக்கு எழுந்தருளி கையினால் தாளம் போட்டு பாடும்போது இறைவன் திருவருளால் திரு 5 எழுத்து எழுதப்பெற்ற பொற்றாளம் இவர் கை வந்துருளப்பெற்றது. இந்த பொற்றாளம் ஓசையை பெறவில்லை. ஆனால் அங்கிருக்கும் அம்மை ஓசை நாயகி இதுக்கு ஓசை கொடுத்து அருளினார். அந்த கைத்தாளம் கொண்டு அங்கு பாடலுட்டார். அந்த பகுதியை இப்பொழுது நாம் பாடுகிறோம். இங்கு திருமுனைப்பால் உண்ட விழா மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மடையில் வாழை பாய
வாஞ்சி நதிக்கும் நடுவில் இருப்பதால் இப்பெயர் பெற்றது. திருநள்ளாறு என்று அழைக்கப்பட்டது. சப்தவிட தலங்கள் ஒன்று, நலன் வழிபட்ட தலம். பெயர்
தூங்கானை மாடம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று நாமக்கரசர் சுவாமிகள் தோளின் மேல் சூழக்குரியும் இடவக்குரியும் இடப்பட்ட தலம். சுவாமி பெயர் சுடற்கொழுந்துநாதர், அம்மை கடந்தை நாயகி, மூர்த்தம் கிடிலநதி. பன்னீர்மை புந்தி செவி கேட்பீலா பழநோக்கும் கண் பவளம் நீர. பன்னீர்மை புந்தி செவி Allah.
தேடை.